ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்தல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். லவ், பியார், பிரேமா, இப்படி எத்தனை மொழியில் என்னென்னு சொன்னாலும் காதல் ஒரு அழகான கவித்துவமான உணர்வு தான். காதல் வந்ததே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை காதலிச்சுட்டு தான் இருப்பாங்க. உயிருள்ள பர்சன் மேலே தான் காதல் வரணும்னு கிடையாது. சிலருக்கு அருவி பிடிக்கும், சிலருக்கு கடல் பிடிக்கும், சிலருக்கு இயற்கையை பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ரசனை தான் வேறு தானே தவிர காதல் அப்படிங்கிறது எப்பவுமே உண்மை. நம்ம கதையில யாருக்கு யார் மேல காதல் வந்திருக்குன்னு பாப்போம் வாங்க. ஐயோ, இப்படிதானே வந்தோம், காசு எங்க போட்டோம் தெரியலையே, அம்மா வர திட்டுவாங்களே. சும்மா இன்னைக்கு சன் டிவில சுட்ட முடி வச்சுன்னு ராசி பலன் சொல்லுவாரு தெரியுமா? அதுக்குனா ஐயோ, மகாலட்சுமி துலாம் ராசி நேர்களை தேடி வந்து இடிக்கும்னு சொல்லியிருக்காரா? நீயா போய் இச்ச. சரி விடு மச்சான், நம்ம மச்சான் இந்த பொண்ணு ஏதோ தேடுது போலடா, போய் என்னன்னு கேட்போமா? முடிவு பண்ணிட்டான், வார்த்தை முடியும் வா. என்ன மச்சான், லவ்வா? அதனால மச்சான். அப்புறம் ஏய், அதெல்லாம் நம்ம செட் ஆகாதடா. அரிசி பருப்பு சக்கரைதான் வாங்க சொல்லி அனுப்புனாங்க. என் அக்கௌண்ட்ல கூட காசு இல்ல. எங்க நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல என்ன நம்பி காசு கூட போட மாட்டாங்க. எவ்வளவுங்க தொலைச்சீங்க? 200 ஒன்லிங்க. 200ஆ? ஓ நோ, யூ டோன்ட் மைண்ட். நீங்க எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதே டைம்க்கு இதே பிளேஸ்ல நாளைக்கு கொடுத்துருவேன். இதோ இந்த குண்டா நான் மேல சத்தியமா. இதுல என்னங்க இருக்கு? இருங்க. ஐயோ, வச்சிருக்கியா மச்சான்? இந்தாங்க. டேய், காசு எந்து, நானே டென்ஷன் ஆகல, நீ ஏன் டென்ஷன் ஆகிருக்கிற மச்சான்? என்ன மச்சான் பிச்சு பேசுகிற, உன் காசு என் காசுன்னு, நம்ம காசுரா மச்சான். இதை ஒன்று சொல்கிறேன்டா எல்லாரும், இப்போ காசு போச்சா 200 ரூபா. ஓய்ந்தா ஓய்ந்தா போச்சு மச்சான். பொண்ணுங்களை குத்த காசும் கடலில் போட்ட காசும் திரும்பி வராது. இப்போ நான் என்னன்றேன், வா போகலான்றேன் மச்சான். உனக்கு காசு வேணுமா வேணாமா? இப்போ அதான் வராதுன்றல்ல. என்னடா இவன் போகலான்றான். நான் மச்சான் பூங்காத்த ட்ரெயினாக விட்டுறாங்க ஸ்டேட்டஸில்.
பெரிய என்ன பண்றது, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா அதுக்காக நம்ம எவ்வளவு சர்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் உங்களை சர்ச் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் பிளாக், உங்களுக்கு பிடிச்ச வண்டி R15, உங்களுக்கு பிடிச்ச கார் ஆடி கார், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் நீங்கள் வேறு லெவலில் பிரியாணி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சிவகார்த்திகேயன், பிடிச்ச ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ். சிவகார்த்திகேயன் படத்துக்கு கூட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகாமல் இருப்பீங்க, ஆனால் கீர்த்தி சுரேஷ் படத்துக்கு அடித்து பிடிச்சாச்சும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க. உங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா அக்கா மட்டும்தான். அம்மானா உங்களுக்கு உயிர், அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, கோயம்புத்தூரில் இருக்காங்க. நீங்கள் அப்பப்போ உங்கள் அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. உங்களை விட்டு நான் வேறு எந்த பையன்கிட்டையும் பேச மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னை விட்டு வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணு வாயை கிழிச்சிருவேன். அப்புறம் இந்த வெட்டி பையன் கூட சுற்றிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். நீங்கள் எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஒன்று என் ஃபேமிலி, இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் தான் என் உயிர். நேற்றுலேருந்து மூணாவதாக எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அதையும் எங்ககிட்ட சொல்கிற, நான் நின்று பிரேமிக்கிறேன். மச்சான் என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியல. மச்சான் உனக்கு குக்கி போகிறாடா அவன். ஐ லவ் யூ. கேட்கலை சும்மா. ஐ லவ் யூ கேட்கலை. ஐ லவ் யூ சும்மாடா சத்தமா. ஐ லவ் யூ. என்னங்க நான் இவ்வளோ சொல்கிறேன், அமைதியாகவே இருக்கீங்க. நான் தப்பாக ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா? ஏன், ஒரு பையன்தான் பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா? ஒரு பொண்ணு பையனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, ஒரு நிமிஷம். உங்கள் மம்மி தானே? ஐ நோ. ம், ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. ஒரு சின்ன விஷயம், இந்த டிவி சேனலில் வர சீரியலை பார்த்துட்டு அழுவதும், நைட்டு 7 மணி ஆனதும் பக்கத்து வீட்டு கதையை பக்கத்து வீட்டில் பேசுறதும் அந்த மாதிரி இல்லை. எங்கள் அம்மா டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்பா இல்லைன்னு சொன்னீங்க, அப்பா உயிரோடு தான் இருக்கார், ஆனால் என் கூட இல்லை. கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க, கடனை திருப்பி தர முடியாமல் வீட்டில் டெய்லி சண்டை. கடனை திருப்பி தர முடியாமல் நான் 5வது படிக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற 3 பேரையும் விட்டு ஒரு நாள் நைட்டு போனவர் தான். எனக்கு 19 ஆகுது, இன்னும் வரல. அது வரைக்கும் எங்கள் அம்மா வெளியே எங்கேயும் வேலைக்கு போனதில்லை. அப்புறம் ஒரு ஹோட்டலில் சூப்பர்வைசர் வேலைக்கு சேர்ந்து எங்கள் அக்காவை இன்ஜினியர் படிக்க வச்சு, அதுவும் போதாதுன்னு MBA படிக்க வச்சு, என்னையும் பார்த்துக்கிட்டு என்னையும் படிக்க வச்சு, ஒரு தீபாவளி பொங்கல் கூட விடாமல் எங்களுக்கு புது துணி எடுத்து கொடுத்து, அவங்க வெறும் 200 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கிட்டு, எங்களை ரசிக்கிறவங்க தான் எங்கள் அம்மா. இப்படிப்பட்ட அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கணும் சொல்லிக்கித்தனா? நான் இப்போவும் சொல்கிறேன், நீ அழகு தான், க்யூட் தான், என்னை விட உனக்கு நல்ல பையன் கிடைப்பான். அப்படி நான் தான் வேணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. சாரி கீர்த்தனா. என்னங்க பண்றது, இதுவே வேற ஏதாச்சும் ஒரு பையனா இருந்தா என் லவ் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிருப்பான். இவன் அம்மா சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல. பரவாயில்ல,
இப்போ அம்மா பேச்ச கேக்குற பையன் தான் நாளைக்கு இந்த வைஃப் பேச்சும் கேட்பான். நீங்க வேணா பாருங்க, என் லவ் உண்மையா இருந்தா அவனே என்ன தேடி வந்து அவன் லவ் சொல்லுவான். சாரி சாரி சாரி, எங்க லவ் சொல்லுவான். அதுக்கு முன்னாடி